கடவுள் நம்மளை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார். ஒரே மனைவியோட நீங்க சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயா டாக்டர் சொன்ன மாதிரி நமக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வரும், ஒரு பொண்ணு சொல்லுவா, ஒரு காதலி சொல்லுவா, இம்மை மாறி மறுமை ஆகினும், இம்மை மாறி மறுமை ஆகினும் அப்படின்னா, இந்த ஜென்மம் முடிஞ்சு அடுத்த ஜென்மம் வந்தாலும் காதலன் பார்த்து சொல்கிறா, இம்மை மாறி மறுமை ஆகினும் நீயாகியர் என் கணவனே, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே அப்படின்னு ஒரு வரி வருது. அதாவது அதில் என்ன அழகு என்னென்னா, இந்த ஜென்மம் முடிஞ்சு அடுத்த ஜென்மம் வந்தாலும் நீ தான் எனக்கு கணவன், நீயாகியர் என் கணவனே. அப்போ அடுத்த வரியில் யானாகியர் நின் மனைவியேன்னு தானே போடணும், அதுதான் தமிழ் இலக்கியம். யானாகியர் நின் மனைவியேன்னு போடாமல் யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே, அதாவது உனக்கு நெஞ்சு உனக்கு இதயம்னு ஒன்று இருந்தா, அடுத்த ஜென்மத்தில் நீ என்னை மனைவியாக ஏற்றுக்காட்டாலும் உன் இதயத்தில் நான் தான் மனைவியாக இருக்கணும். இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியர் என் கணவனே, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. அதாவது எத்தனை, இப்போ நம்ம வீடுகள்லையும் சொல்கிறாங்களே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணும் சொல்கிறாங்களே இல்லையா சார். ஒரு கோயிலில் ஒரு மனைவி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா, கணவன் கேட்டான், 15 நிமிஷமாக கண்ணை மூடி சாமி கும்பிடுறியம்மா, என்ன கும்பிட்ட என்ன கேட்ட சாமிகிட்டன்னா, இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு புருஷனாக வரணும்னு கேட்டேன். வெளியே வந்தான், ஒரு ஜோசியர் உட்கார்ந்து, அந்த ஜோசியர்கிட்ட எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் இவளுக்கு புருஷனாக வரணும்னு இவ சாமிகிட்ட வேண்டியிருக்கா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லணும். எல்லா ஜென்மத்திலையும் இவளே வா. ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், இப்படி ஒரு சங்க இலக்கிய பாட்டு இருக்குமா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன்தான் புருஷனாக வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாமா சங்க இலக்கியத்தில் காதலி, நீ எப்படிமான, நானும் ஆப்சல்யூட்லி அதே மாதிரி தான், நானும் சங்க இலக்கியத்து பொண்ணு மாதிரி தான், நானும் அப்படி தான் சொல்கிறேன், இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியர் என் கணவனே, யானாகி அம்மா அவ்வளோ உன் புருஷன் மேலே அவ்வளோ பிரியமாம்மா அப்படின்னா, இல்லை நான் அவர் அப்படி டியூன் பண்ணி வச்சுருக்கேன். யார, இந்த ஜென்மத்தில் உள்ள புருஷனை டியூன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அங்கே நிற்பான் அப்படின்னு அங்கே வந்துடுவோம் அப்படின்னா அங்கே போயிடுவோம் அப்படின்னா சுற்றுவோம். நான் அவனை அப்படி டியூன் பண்ணி வச்சுருக்கேன், நான் ஆடுனா ஆடுவான், பாடுனா பாடுவான், குரங்கு மாதிரி குதினா குதிப்பான், ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஒவ்வொரு புருஷனாக வந்தால் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் டியூன் பண்ணணும்ல. இவனே வந்துட்டானா கண்டினியூ ஆகுமா இல்லையா, ஒரு ஜென்மத்தில் டியூன் பண்ணிட்டோம்னா எல்லா ஜென்மத்திலையும் அவனே வந்து. அதில் எல்லா ஆண்களுக்கும் ரொம்ப பணிவோடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரே மனைவியோடையே இருங்க, ஏன்னா அதுதான் நமக்கும் நல்லது. ஒவ்வொரு தடவையும் டியூன் பண்ணால் நமக்கும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு பைக்கை 6 மாதத்துக்கு ஒரு தடவை டியூன் பண்ணால் பரவாயில்ல, 2 நாளைக்கு ஒரு தடவை கொண்டு போய் டியூன் பண்ணோம். அதனால் ஒரே மனைவி ஸ்லாக்கியம். அவர் அப்படி நம்ம யாரு துரை. அப்புறம் நீங்கள் ஜோக்கு சொன்னவங்களாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேரை சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ தம்பி நம்ம கணபதி சுப்பிரமணியம்னு என்கிட்ட வந்து வணக்கம் சொல்லி பேர் சொன்னார், அவர் நல்ல அருமையாக சொன்னார் பல செய்திகள், அப்பாவை பற்றிலாம் அருமையான செய்திகள் சொன்னார். ஏன்னா இது இன்றைக்கி தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே. இந்த ஐயா நான் சொன்ன ஒரு திருக்குறள் விளக்கத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ விஸ்தாரமாக பேசினார், அவர் பேர் தெரியாது எனக்கு, ஐயா தங்கவேல், ஆ தங்கவேல் ஐயா. அதனால் நீங்கள் மேடைக்கு வந்து மைக்குக்கு வந்த பிறகு முதல்ல உங்கள் பேர் சொல்லிவிடுங்க, சொல்லிவிட்டு உங்கள் பேச்சை ஆரம்பிங்க, அப்போ தான் சபையில் இருக்கிறவங்களுக்கு இன்னார் இன்னதை சொன்னாங்கன்னு தெரியும்.
இப்போ தங்கவேல் ஐயா நான் சொன்ன எங்கேயோ சொன்ன ஒரு குரலுக்கு உள்ள விளக்கத்தை எடுத்துக்கிட்டு அவர் அவ்வளவு யோசிச்சிருக்கார். அப்போ ஒரு நல்ல பேச்சுங்கிறது என்ன தெரியுமா, ஒரு நாலு பேரை யோசிக்க வைக்கிறது தான் நல்ல பேச்சு. ஏற்கனவே யோசிச்சுட்டு வந்தவனுடைய சிந்தனையெல்லாம் குலைச்சிட்டோம்னு வைங்க, அது பேச்சே கிடையாது. நான் என்ன சொன்னேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அது எதுக்கு யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு ரெண்டு தடவை யார் போட்டார் திருவள்ளுவர், எப்பொருள் யார் யார் வாய் பொருள் யார்கிட்ட கேட்டாலும்னு போட்டாலும் ஒன்றும் யாப்பு கிடாது, எப்பொருள் யாரிடம் கேட்டாலும்னு போட்டாலும் யாப்பு கிடாது, குறள் வெண்பா கரெக்டாக தான் இருக்கும். எப்பொருள் யாரிடம் கேட்டாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு போடலாம். அவர் ஏன் யார் யார் வாய் கேட்பினும்னு போட்டார்னா, நான் ஒரு சிந்தனையில் சொன்னேன், ஒரு யார் வந்து பெரியார், இன்னொரு யார் வந்து வாரியார். ஒரு ஒரு யார் வாரியார், அவர் சாமி இருக்குங்கிறார். ஒரு யார் பெரியார், அவர் சாமி இல்லைங்கிறார். திருவள்ளுவர் என்ன சொல்றார், சாமி இருக்கிறதுன்னு சொல்ற வாரியாரையும் கேட்டுக்கோ, சாமி இல்லைன்னு சொல்ற பெரியாரையும் கேட்டுக்கோ, உனக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவுல ரெண்டையும் போட்டு ஒரு அடி அடிச்சு பார்த்து எது உண்மைன்னு உனக்கு தோணுதோ அதை ஏத்துக்கோன்னார். அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் பொருள் காண்பது என்பது வேறு, மெய்ப்பொருள் காண்பது என்பது வேறு. பொருள் காண்பதற்கு புலவர்கள் போதும், ஆனால் மெய்ப்பொருள் காண்பதற்கு ஞானிகள் வேண்டும். ஒரு பொருள் காண்றதுக்கு இப்ப இதுக்கு என்ன, வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு கேட்டால், ஒரு டிக்ஷனரியை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமா வாசிப்பான், வாஸ்ட் ரீடிங், ஒரேஷியஸ் ரீடர். ஒரு நாள் ஒன்று படித்து ஒரு புத்தகத்தை படித்து அப்படி அழுகுறான், என்னடா என்ன புத்தகம்டான்னா டிக்ஷனரி, இத்தனை வார்த்தை இருக்கா, இத்தனை வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுன்னு அழுதுகிட்டு இருக்கான். பொருள் சொல்றதுக்கு புலவன் போதும், ஆனால் மெய்ப்பொருள் சொல்றதுக்கு ஞானி வேணும், மெய்ஞானி வேணும். ஏன்னா நான் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து அவர் அவ்வளோ விஸ்தாரமாக பேசியிருக்கிறார், அவ்வளோ விஸ்தாரமாக. அதுவும் அவர் நீங்கள் உறுப்பினரா, நகைச்சுவை மன்றத்தில் உறுப்பினரா, ஆனால் துரனே உண்மையான உறுப்பினர் அவர் தான். ஏன்னா அத்தனை உறுப்பை பற்றியும் சொல்லிட்டார், காதை பற்றி, கண்ணை பற்றி, மூக்கை பற்றி, பல்லை பற்றி, பல்லை பற்றி எத்தனை சொன்னார் பாருங்கள், பல்லை பேத்துருவேன், ஏன்டா பல்லவை காட்டிக்கிட்டு இழிக்கிற. அவர் தான் பல்நோக்கு பார்வை உள்ளவர். தங்கவேல் தான் பல்நோக்கு பார்வை. நீங்க ஐயாவது இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டிங்கிறான்ல, எல்லா ஸ்பெஷாலிட்டியும் அங்க இருக்கும். அது மாதிரி அவர் பெரியவர், அவங்க பேசினாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள். அப்புறம் நான் வந்து பட்டிமன்றத்தில் பேசுறது, அது இதெல்லாம் சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த பட்டிமன்றத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற பட்டிமன்றத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு சார். இந்த அன்றும் இன்றும்னா, நான் மாணவனாக இருந்த போது நடந்த பட்டிமன்றத்தில் குன்றக்குடி அடிகளார் நடுவராக இருந்தாருன்னா, இந்த பக்கம் ஒரு மூணு நாலு பேர், இந்த பக்கம் ஒரு நாலு பேர், ஏறத்தாழ ஒரு அஞ்சு மணி நேரம் பட்டிமன்றம் நடக்கும். தலைப்பு வந்து இலக்கிய தலைப்பாக இருக்கும், ராமாயணமாக இருக்கும், மகாபாரதமாக இருக்கும், இல்லை திருக்குறளாக இருக்கும், இல்லை கந்த புராணமாக இருக்கும். அதில் பேசுகிறவங்கள்லாம் பாடல்களை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி, இந்த பக்கம் கேள்வி கேட்டால் அடுத்து வர்றவர் அதுக்கு பதில் சொல்லி, நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் அது ஒரு பட்டிமன்றம் கேட்டிங்கன்னா, ஒரு பத்து புத்தகம் படித்த நிறைவும் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். கம்பராமாயணம் படிக்காமலே கம்பராமாயணத்தை பாமர மக்கள் தெரிந்து கொண்டார்கள். எதை வைத்து? அன்றைக்கு நடந்த பட்டிமன்றங்களை வைத்து. கந்த புராணத்தை தெரியாமலே கந்த புராணத்தை தெரிந்து கொண்டார்கள். அறிஞர்கள் அப்படி பேசினார். சுவாமி நம்ம குன்றக்குடி அடிகளார் ஒரு தலைப்பு கொடுப்பார், இன்றைய மனித குலத்தை பாதுகாப்பதற்கு உடனடி தேவை. இந்த தலைப்பு பாருங்க, வள்ளுவமா, மார்க்சியமா, கௌட்டில்யமா? இது தலைப்பு சார், நாங்கள்லாம் கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்.
வள்ளுவம் தெரியுது ஓரளவுக்கு, ஏன்னா திருவள்ளுவர் எழுதுனது திருக்குறள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மார்க்சியம் கூட ஓரளவுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அங்கங்கே மேடை போட்டு சோப் ஜெட்டை போட்டுட்டு வந்து சொன்னதுனால மார்க்சியம் தெரிஞ்சிருக்கு. இந்த கௌட்டில்யம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. கௌட்டில்யம்னா என்ன அப்படின்னா, கௌட்டில்யம் கௌட்டில்யம்னா சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர், அது வந்து பொருளாதார நூல். சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம்னா கௌட்டில்யம். அர்த்த சாஸ்திரம்னா என்னமே என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்து பட்டிமன்றம் முடிஞ்சு போகிற போது அர்த்த சாஸ்திரத்திலேருந்து ஒரு அஞ்சு விஷயங்களை மனசில் ஏற்றிக்கிட்டு போன காலம் அன்றைய காலம். நகைச்சுவைனா என்ன தெரியுமா பெரியவர்களே, நகைச்சுவைனா நான் சொல்கிறேன், நகைச்சுவைனா என்ன தெரியுமா, சிரித்து முடித்தவுடன் உங்கள் மனசுக்குள் ஒரு சோகம் வருமானால் அதுதான் உண்மையான நகைச்சுவை. இதுதான் டெஃபினிஷன். ஐயோ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். அந்த இந்த பத்திரிகையில் இவங்க போட்டிருக்கிற இந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இல்லாதவன் மட்டும்தான் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுகிறான் இதில் போட்டிருக்காங்க. அதையே வந்து இந்த நகைச்சுவை மன்றத்துக்காரங்கள் அதை வந்து ஒரு ஒரு லோகோ மாதிரி அல்லது ஒரு மோட்டோ மாதிரி போட்டிருக்காங்க. இல்லாதவன் மட்டும்தான் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுகிறான், அதை ஏன் போட்டிருக்காங்க? அதை நான் படிக்கிற போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சிந்தனை வந்தது. இல்லாதவங்கள்லாம் நகைச்சுவை மன்றத்துக்கு சந்தா கொடுக்குறாங்க. இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக கொடுங்க, டாக்டர் மாதிரி. இல்லாதவன் தான் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுகிறான், இருக்கிறவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால தானே எச்சி கையால் காக்கா விரட்ட மாட்டான்னு பழமொழி வந்தது. எச்சி கையால் காக்கா விரட்ட மாட்டான்னா என்னென்னா, சாப்பிட்டுக்கிட்டு கையில் காக்கா அங்கே வந்து உட்காந்ததுன்னா இப்படி விரட்டினா நாலு பருக்கை அங்கே போய் விழுந்துருச்சுன்னா காக்கா கொத்திடும். இந்த நாலு பருக்கை கூட எதுக்கு போகக்கூடாது, காக்காய்க்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறானே. இந்த வாசகம் எவ்வளோ அருமையான வாசகம். இயேசுநாதர் வரலாற்றை படிச்சிங்கன்னா, காணிக்க பெட்டியில் ஒரு ஏழை பொண்ணு அஞ்சு வெள்ளி போடுறார், ஒரு செல்வந்தர் 500 வெள்ளி போடுறார், பணக்காரர். இந்த வாசகத்தை அப்படியே பைபிளில் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் எழுதியிருக்கிற இந்த வாசகத்தை அப்படியே பைபிளில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஏழை பொண்ணு அஞ்சு வெள்ளி போடுறார், ஒரு பெரிய கோடீஸ்வரர் 500 வெள்ளி போடுறார். 500 வெள்ளி போட்ட பணக்காரருக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை, ஆனால் 5 வெள்ளி போட்ட அந்த ஏழைக்கு சொர்க்கத்தில் இடம் இருந்தது. இயேசுநாதர்கிட்ட கேட்டாங்க, இது என்ன இயேசுவே, 500 போட்டவருக்கு இடம் இல்லை 5 போட்டவர்களுக்கு இடம் இருக்குதே அப்படின்னு கேட்டபோது, அந்த ஏழை பெண் தன்னிடம் இருந்ததையெல்லாம் கொடுத்து விட்டால் பணக்காரன் இருந்ததில் கொஞ்சம் கொடுத்தான். அவன் 10,000 கோடி வெள்ளி வச்சிருக்கிறவன் எவ்வளோ கொடுத்துருக்கான், 500 வெள்ளி கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு சம்பாதிச்ச மொத்த 5 வெள்ளியையும் கொண்டாந்து அவள் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்குறாள். அதான் இல்லாதவன் இருப்பதையெல்லாம் கொடுத்து. நம்ம இப்போ சமீபத்தில் படித்த அந்த பூல் பாண்டியன், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பிச்சைக்காரர் சார், பிச்சைக்காரர், தெருவெல்லாம் போய் பிச்சை எடுத்து 10,000 10,000 சேர்த்து கொரோனா நிதி 1,00,000 ரூபா 3 தடவை கொடுத்தது யாரு, 60,000 70,000 பென்ஷன் வாங்குகிற ராமச்சந்திரன் இல்லை, 60,000 70,000 பென்ஷன் வாங்குகிற ராமச்சந்திரன் கொடுக்கல, கோடி கோடியாக வச்சிருக்கிற அம்பானி கொடுக்கல, ஆதானி கொடுக்கல, ஒரு பிச்சைக்கார் பிச்சை எடுத்து 10,000 10,000 10,000 மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஒரு பிச்சைக்காரர் 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா 1,00,000 ரூபாயா 3 தடவை கொரோனா நிதி கொடுத்தார் அப்படின்னா, அதுதான் இல்லாதவன் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுகிறான், இல்லாதவன் இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுகிறான். ஒரு கூட்டத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அது எவ்வளோ படுறாரு தெரியுமா, எவ்வளோ பாடுபடுறாரு தெரியுமா, துறை
எனக்கு தெரியும், நான் தான் இந்த நகைச்சுவை ஈரோடு நகைச்சுவை மன்றத்தை நான் தான் துவக்கி வச்சேன். முதல் கூட்டம் நான் தான் பேசினேன், அதான் நான் தான் தொடக்கி வச்சேன். இன்றைக்கி என்ன 218வது கூட்டத்திலையும் நான் தான் பேசுகிறேன். அதுவரை எனக்கு எத்தனை ஃபோன் காலு, நான் ஆழியார்லேருந்து புறப்பட்டோன்னு புறப்பட்டுட்டிங்களா, வந்துட்டிங்களா வந்துட்டிங்களா, மத்தியானம் இந்த இடத்துல சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சாயங்காலம் காஃபி சொல்லிட்டேன், வடை வாங்கி தருவேன். ஒரு மனுஷன் சார், என்ன சார், நம்ம உறவுக்காரன் கூட அப்படி செய்ய மாட்டான் சார், சொந்தக்காரன் கூட அப்படி செய்ய மாட்டான். ஒரு மனுஷன் அவ்வளோ மெனக்கெடுறார் சார். ஒரு சமுதாய நன்மைக்காக, சமுதாயத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு தனி மனிதன் இவ்வளவு பாடுபடுகிற போது சமுதாயம் அந்த மனிதனுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டுமா இல்லையா? என்னங்க இருக்கணுமா இல்லையா? நமக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? ஒரு சமுதாய காரியத்தை ஒருத்தன் செய்ய ஆரம்பிச்சா அவனை தண்ணியை தொளிச்சு விட்டுருது, அனாதப்பணம் தூக்குற மாதிரி சொல்ற, மன்னிச்சுக்கோங்க, அனாதப்பணம் தூக்குற மாதிரி. ஒரு பயலும் கைமாத்த வரமாட்டான், சுடுகாடு வரைக்கும் அவன் தான், அந்த நாலு பேர் தான் தூக்கிட்டு போகணும். எந்த முதல்ல எந்த நாலு பேர் தூக்குறானோ, ஆனால் சொந்த பந்தம் நிறைய இருக்கிற பயலுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆள் மாறுவான். ஏன்னா அவர் மாமாவும் சொத்து எழுதி கொடுத்துருக்காராம், அதனால் அவரை கொண்டு போய் வச்சு எரிக்கிறதுக்கு முன்னாடி இவரு கொஞ்சம் பாடையை தூக்குனா தான் அந்த ஆத்மா திருப்தி அடையுமா? ஆனால் அனாதம் பணத்துக்கு அப்படி கைவிட்டுடலாமா சார்? இப்போ நான் ஏன் துரா என்ன கூப்பிட்ட உடனே, எனக்கு கஷ்டம் சார், எனக்கு 76 வயசு ஆகிடுத்து, எனக்கு அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே அப்படின்னு போகிறது இப்போ கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன துரதிருஷ்டம், இப்போ தான் எல்லா இடத்துலையும் கூப்பிடுறாங்க. இப்போ நமக்கு L4 L5 ப்ராப்ளம், உட்காந்து தான் பேச முடியுது, ரொம்ப நேரம் நிற்க முடியலை, ரொம்ப நேரம் நடக்க முடியலை. யாராவது ஒரு ஆர்த்தோட்டை போய், நீங்கள் மன்னிச்சிருங்க, யாராவது ஒரு ஆர்த்தோட்டை போய் காட்டலாம்னு நினச்சா அவ்வளவு பணம் இல்லை. என்னங்க நான் சொல்கிற புரியுதா? இதை தாங்கி தடுக்கி தவிக்கி தவிக்கி இப்போ கூட ராஜவேல் சாரோட காரில் வந்து அவர் மெயின் ரோட்லேயே நிறுத்திட்டார், ஏன்னா உள்ளே பார்க் பண்ண முடியாது பெரியார் நிலையத்தில் அப்படின்னு சொல்லி. பெரியார் மன்றத்தில் இடம் இருக்காதுன்னு அங்கேயே நிறுத்திட்டு நான் கூட ஐயோ ரொம்ப தூரம் நடக்கணுமோ வலிக்குமோ, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் சார் வர்றேன்? ஒரு மனுஷன் ஈரோட்டு மக்களை, ஈரோட்டு மக்களுடைய இதயத்தை இன்பமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று பாடுபடுகிறார் என்றால் அந்த உழைப்புக்கு என்னாலான ஒரு பங்களிப்பை தர வேண்டும். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி சஃபரிங்ஸ், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வரணும். அன்றைக்கெல்லாம் அப்படிதான் சார் செய்தார்கள். யாராவது ஒருத்தர் சமுதாயத்துக்காக உழைத்தால் அவனுக்கு பக்கபலமாக சமுதாயத்திலே நின்னார்கள். அன்றைக்கெல்லாம் அப்படி தான் இருந்தார்கள். இன்றைக்கு நீ பாடுபடு, நான் உழைப்பின் பயனை அனுபவிக்கிறேன். உழைப்பதற்கென்று ஒரு கூட்டம், உழைப்பின் பயனை அனுபவிப்பதற்கென்று ஒரு கூட்டம், அப்படி ஆயிடுச்சு இல்லை? இப்போ அப்படி அனுபவிக்க கூடாதுங்க. இந்த நோட்டீஸ் அடிச்சிருக்கிறார், இவ்வளோ பேர் வந்திருக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் சந்தாபனம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் கூட்டம் ஈரோட்டு மக்கள் நிரம்பி வழிந்தீர்கள் என்றால் அதிலேயே இந்த மனுஷனுடைய மனசு சந்தோஷப்படுமா இல்லையா? அது கூட வரமாட்டேங்க. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேணும். அன்றும் இன்றும் என்கிற தலைப்பில் பல விஷயங்களை சிந்தித்து இந்த கொரோனா இருக்கு பாருங்க, அன்றைக்கு வந்த நோய்களை விட கொடுமையான நோய், இதுவரைக்கும் மனித இனம் காணாத ஒரு நோய் கொரோனா. அன்னைக்கு காலரா வந்தது, பெரியம்மை வந்தது, போலியோ வந்தது, எல்லாம் இராடிகேட் பண்ணிட்டாங்க. இந்த கொரோனா படுத்தின பாடு இருக்கு பாருங்க. ஒரு நாள் நான் பட்டிமன்றத்துக்கு உட்காந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கல, எங்கள் தாய் மாமன் வந்தான். நான் ரொம்ப சீரியஸாக தயாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் தாய் மாமா வந்தார், நான் உட்காந்து என்னையை பார்த்தாரு, மாப்பிள்ள அப்படின்னாரு. வாங்க மாமா, உள்ளே அவர் இருக்கா மாமா அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதோடு விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் போய் என் மனைவிட்ட பேசிட்டு போயிட்டார். போய் எங்கள் ஊர் திருநெல்வேலி பூரா தம்பட்டம் அடிச்சிருக்கார், திமுரு கூடி போச்சு. யாருக்கு? எனக்கு. படிச்சிட்டான்ல, அவனுக்கும் பேச தெரியும்னு நாலு பேர் கூப்பிடுறாங்கல்ல, திமுரு மப்பு, நான் தாய் மாமே
தாய் மாமன்னா எங்கள் அம்மா கூட பிறந்தவன். நான் தாய் மாமன் வந்திருக்கிறேன், எந்திரிச்சு வந்து என்னான்னு கேட்கல, உட்கார்ந்த சேர்லேயே உட்காந்துக்கிட்டு. எனக்கு என்ன சிரமம்னா, ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கிற போது எந்திரிச்சு போய் அவரை வாங்க பூங்கன்னு உட்காந்து அவரோட காப்பி கீப்பிலாம் சாப்பிட்டு வந்தா அதுக்கப்புறம் அந்த சிந்தனையுடைய அந்த இலை அறுந்து போயிடும். அது அவருக்கு விளங்கலை. வந்தா வாங்கன்னு எந்திரிச்சு வந்து கூப்பிடல, என் கூட ஒரு வாய் காப்பி குடிக்கலை, ஏதோ நான் என்ன அனாத பயிலா. அவரே ஒரு செல்ஃப் என்கொயரி, நான் என்ன அனாத பயிலா. அவர்கிட்ட போய் பேசிட்டு போன்ட்டான். அந்த தாய் மாமே கொரோனா ஃபஸ்ட்டு வேவ் முதல் அலையில் ஏற்கனவே இப்படி பரப்பி விட்டுட்டாரேன்னு சொல்லி அவர் வந்து வாசலில் ஏதோ செய்தி தகவல் கேட்குறக்கா வந்து என் வீட்டுக்காரிய வைரம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அவள் கிச்சனில் ஏதோ வேலையாக இருந்தால் நான் தான் போய், மாமா வாங்க மாமா உள்ளே வாங்க மாமா வாங்க மாமா காஃபி சாப்பிட்டு வா. அதே தாய் மாமே, என் தாய் மாமனை ஒரு 100 அடி தள்ளி நிறுத்தி எனக்கு புண்ணியம் சேர்த்து கொடுத்தது கொரோனா. வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு போட்டான், ஏன்னா என்னால் அவனுக்கும் அவனால் எனக்கும் தொத்திக்கிடுமோன்னு பயம். முகக்கவசம் போடுன்னா, மணி அடின்னா, தட்டில் தட்டுன்னா, என்னென்னமோ சொன்னாங்க. தட்டில் தட்டு, மணி அடின்னா, அதை செய்யணா, இது செய்யணா, கடைசியாக ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த அந்த வேக்சினை கண்டுபிடிச்சான். அந்த வேக்சினை கண்டுபிடிக்க போய் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல், இப்போவும் 4வது அலை வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிய காலரா, அன்றைக்கு காலரா செய்த கொடுமையை விட, பெரியம்மை செய்த கொடுமையை விட, அந்த என்ன பேதி செய்த கொடுமையை விட, கொரோனா செய்த கொடுமை மிகப்பெரியது. அதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அன்று பாவிகள் குறைவாக இருந்தார்கள், இன்று பாவிகள் அதிகமாகிவிட்டார்கள். எங்கே பார்த்தாலும் அயோக்கியம், எங்கே பார்த்தாலும் பணம், எங்கே பார்த்தாலும் திமிர்த்தனம், எங்கே போனாலும் ஆன்மீகம், அரசியல், கல்விக்கூடம், எங்கே போனாலும் சிக்கல். அன்றைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மனுஷன் ஒன்று அரசாங்கத்துக்கு பயந்தான், இல்லைன்னா தெய்வத்துக்கு பயந்தான். ஒன்று அரசாங்கத்துக்கு பயந்தான், இல்லைன்னா ஆண்டவனுக்கு பயந்தான். இன்றைக்கி ரெண்டுமே இல்லை சார்.